அதெல்லாம் எடிட் பண்ணி ஒரு கோர்வ பண்ணிட்டேன். பாத்தியாமா, சினிமாக்காரங்க எடிட்டர் ஒருத்தர் வச்சிருந்தா ஆபரேட்டர் அவனுக்கு இஷ்டத்துக்கு எடிட்டிங் பண்றாங்க. அப்பா, நாங்க காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போறோம். இன்னைக்கு அன்னதான புடவைதான பண்றதா வேண்டிக்கிட்டேன். ஒரு 10,000 ரூபாய் பணம் வேணுப்பா. என்னம்மா இதெல்லாம் போய் எங்கிட்ட கேட்டுக்கணுமாம்மா? நீ என்ன மத்த பண்ண மாதிரி ஊதாரித்தனம் செலவு பண்றியா இல்ல டிஸ்கோ கிளப் அலைஞ்சிட்டு இருக்கியா? எவ்வளவு வேணாலும் வாங்கிக்குமா, கேஷ் எடுத்து போய் பணம் வாங்கி கூட. சரிங்கம்மா, வாங்கம்மா. என்ன பார்த்து முறைக்கிறியா? சொல்லிட்டு முறையா, எங்கேயோ மலையை வேடிக்கை பாக்குற மாதிரி இருக்கு. என்ன மேனேஜர், இன்னும் வேலையை விட்டு போலியா? இனிமேதான் நம்ம வேலையை ஆரம்பமா போகுது. ஒரு வாட்டி என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, வேலையை பர்மனன்ட் ஆக்கலாம். இந்த காலில் விழுற கலாச்சாரம்லாம் நமக்கு ஒத்து வராது கண்ணு. ஏன்னா இந்த சுயமரியாதை கொஞ்சம் நமக்கு ஜாஸ்தி. வரை உன் கொழுப்பு மட்டும் அடங்காதே, அது உடன் பிறந்தது அழியாது. முதலாளி பைய மேனேஜர், என்ன பம்பர குளிருதா? இல்லை சம்பளம். பொண்டாட்டி பொண்டாட்டி கூட்டு வந்தா சம்பளம் தரும் சொல்றேன். அப்புறம் சம்பளம் சம்பளம் என்ன இருந்தா? உண்மையா உழைக்கிறவனு காசு கொடுக்க மாட்டேங்க, ஏமாத்துறவங்களுக்கு போய் அள்ளி அள்ளி கொடுப்பீங்க. யார் ஏமாத்துறா? உங்க பொண்ணு புது ஸ்டைல் அன்னதானம் பண்ணுது, வந்து பாருங்க. அன்னதானம் புது டைப்லயா? எப்படி சைனீஸ் ஸ்டைல்ல நூடுல்ஸ் சில்லி சிக்கன் போறாளா? அது இல்லைங்க சார், பக்தி பரவசம் அங்க தாண்டவம் ஆடுது. பக்தி பரவசம்னா எப்படி? தலைவர் சூப்பர் சாமி ஆடுவாளா? கிட்டத்தட்ட அந்த ரேஞ்ச் தான். வந்து பாருங்க. வாங்க. என்ன கேட்டிருந்தேன் எப்படி? நீங்க அங்க வந்து பார்த்து வாங்க. என்ன வெளியில ஒரு குடும்பம் வச்சுட்டு சாக்கி சாப்பிட்டு நாய் பாருங்க. தெரியா சங்கடா வந்த அவரு பொண்ணு ரேப் பண்றா? வந்த வந்த வேலையை விட்டு தோசை தின்னு ராஜகோபால் அவனே என் பொண்ண மறந்துட்டு டைவர்டாய் ஃபைட் பண்ணிருக்கான். எதிர்த்து பேசுன பொண்ணு கூட பார்க்க மாட்டேன், அடிச்சு கொண்டு போடுவேன். அங்க ஆப்டர் போட்டு ஆடாரு ஆளுநர் இங்க வந்து ஒண்ணும் தெரியாத மாதிரி இப்படி பவியமா நின்று என்ன ஏமாத்தாலும் பாக்கறியா? என்ன பிரிதாட பண்றியா? சரியான நேரத்துக்கு ராஜகோபால் மட்டும் கிளப்ல வந்து உன்னை காப்பாத்தாம இருந்திருந்தா இந்நேரம் மானம் போயிருக்கும்ல. அப்புறம் எந்த போய் உன்னை கட்டுவா? இது பார், உனக்கு கல்யாணத்துக்கு நாள் குறிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. எங்கடா அழகு வந்து படப்பட்டி எடுக்க கோயம்புத்தூர் போயிருக்காரு. நேத்தோட படம் என்னாச்சு? அது ஒரு ஜனம் கூட வரலீங்க. அப்புறம் படம் ஓடுச்சு? ஓட்டினங்க, நானும் மேனேஜர் மட்டும் தான் பார்த்தோம். இப்ப என்ன படம் போயிருக்கேன்? தில்லு முல்லு. எப்பா தில்லு முல்ல நீயா பா திரும்புற? அது முறைக்கிறீங்க சார். இல்லப்பா ப்ராமிஸ், நீ பெரிய ஆள், நீ முறை பண்ணி. இது பாரு, இனிமேல் நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அவன் என்ன சொன்னாலும் கரெக்ட். என்ன ராஜகோபால் காஞ்சிபுரத்துல கால் மூடுற மாதிரி போட வைக்கட்டு. பாடுற கொஞ்சம் பெருசா இருக்கட்டும். நல்ல பெரிய பாடுற பாத்துவாங்க, நல்ல பாடுற நல்ல அகலமா இருக்கு. குறைக்காத ராஜகோபால், என்ன எவ்வளவு நல்ல பையன், குறைச்சு பாட பாரு. அது வசதியான போட்டு கொஞ்சம் அபிச்சனை இருக்கு. எப்பா ஐ லைக் யூ. நான் பெரிய ரேஞ்சில ஃபைட் பண்ணி என் பொண்ணை காப்பாத்திட்டேன். இந்த மாசத்துல உங்களுக்கு 1,000 ரூபாய் சம்பளம் ஜாஸ்தி. இனிமேல் நம்ம கம்பெனி நீ தான் நிரந்தர மேனேஜர். சரி, நாளை கால சம்பளத்தை வாங்கிக்க. இப்ப வாங்கிக்க. சரி கொடுங்க. கொண்டாட்டி கூட்டு வா. என்ன இது பெரிய இம்சையா இருக்குது? எனக்கு எவ்வளவு வேலை இருக்குது. இப்ப கூட என் முதலாளி பொண்ணு கல்யாண விஷயமா ஜோசியர் வீட்டுக்கு போயிட்டு இருக்க. அதுக்கு இடையிலயும்
உன்னை பார்க்க வந்திருக்கேன்னா எவ்வளவு ஆசை இருக்கணும். சரி சரி, எனக்கு பசிக்குது, வந்து சாப்பாடு போடு. நீ சாப்பிட வேடா, எனக்கு வேண்டாம். உன் மகன் பண்ணி வேலைய பத்தியாடி, என் முதலாளி பொண்ணு ஜாதக திருப்பி கிரிக்க வச்சிருக்கானு. இப்ப நான் எந்த முகத்தோட என் முதலாளி முகத்துல முடிப்பேன்? அவன் பொண்ணு ஐயோ, எங்க பேரு பிறந்த தேதி எல்லாமே மேல கரெக்டா தான் இருக்கு. என்ன கட்டத்துல கிரிக்க இருக்கான்? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, வேற ஏதாவது ஜாதகத்தோட கட்டத்தை வரைஞ்சு கொடுத்துருங்க. எனக்கு ஜோசியத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. என்னோட ஜாதகத்தை உங்ககிட்ட தர, அதை பார்த்து அப்படியே போட்டு கொடுத்துருங்க. அதையும் நீயே செஞ்சிருடியம்மா. வா. என்ன ஜோசியர், ரொம்ப யோசிக்கிறீங்க. என் பொண்ணுக்கு ஏதாவது வரம் கிடைக்கலையா? ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனையா? உங்க பொண்ணு ஜாதகத்துல தோஷம் இருக்கு. நீங்க நினைச்சா 1000 கல்யாணம் பண்ணி வைக்கலாம், ஆனா உங்க பொண்ணோட ஜாதகத்துல இவ்வளவு சிக்கல் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜாதக பலன்படி அவளுக்கு கல்யாணம் நடந்தா கட்டினவன் 6 மாசத்துல இறந்துடுவான். என்ன குழப்பறீங்க, நல்லா பார்த்து சொல்லுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், உங்க பொண்ணு 2ஆம் தாரமா வாழ்க்கப்பட்டா அவ வாழ்க்கை அமோகம் அமையும். இத நான் சொல்லல, ஜாதகம் சொல்லுது. நல்லா யோசிச்சு முடிவெடுங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் வாரங்க. நல்லது நடக்கும்னு என் பொண்ணோட ஜாதகத்தை கொடுத்து அனுப்பிச்சேன். இப்படி தலையில இடி உழுகிற மாதிரி சொல்லிட்டு போறானே. ஏ, பொண்ணு 2ஆம் தரமா வாழ்க்கப்படும் சொல்றானே, இதை எப்படியா நான் தாங்குவேன்? அப்பா, எனக்கு இந்த ஜாதகத்து மேல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஏன் அனவசியமா மனசு போட்டு குழப்பிக்கிறீங்க? சும்மா இருமா, இந்த ஜோசிகாரன் சொன்னா பழிச்சிடும். முருகா, என் தியேட்டர்ல முருகன் துணை போட்டேன், கந்தன் கரணி படம் போட்டேன், பதிலுக்கு என் குடும்பத்துல நீ திருவிளையாலே போட்டியப்பா. சார் சார், சாரி சார், நான் வேலையை ராஜினாமா பண்ணிக்கிறேன். ஏப்பா, எத்தனை நாளைக்கு நான் உங்களை ஏமாத்த முடியும்? அதனாலதான் உங்ககிட்ட உண்மையை சொல்ல நான் வந்திருக்கேன். ராஜகோபால் அவரே மனசு நொந்து போயிருக்காரு, எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். எதை பேசுறது வேலை, எதை பேசுறீங்க? என் பொண்டாட்டி கையில தான் சம்பளத்தை கொடுப்பாரு, அவர் ஒட்ட கால நிக்கிறாரு. என் பொண்டாட்டி எப்பவுமே என்னால கூப்பிட்டு வர முடியாது சார். இல்லாத என் பொண்டாட்டி நான் எப்படி சார் கூப்பிட்டு வர முடியும்? உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் அவளை நான் கூப்பிட்டு வந்துடலாம் முதலாளி. ஆனா உலகத்தை விட்டே போனவள் நான் எப்படி முதலாளி கூப்பிட்டு வர முடியும்? என்னப்பா சொல்ற? என் பொண்டாட்டி செத்து ரொம்ப நாள் ஆச்சு முதலாளி. நானே சோகத்தை தாங்க முடியாத முதலாளி, தூருக்கு வந்த உங்க முன்னாடி நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் மனசுக்குள்ள நான் அழுதுட்டுதான் முதலாளி இருக்க. என்னப்பா இது, இதை முன்னாடி என்கிட்ட சொல்லவே இல்லையே. என் பொண்டாட்டி செத்துற சொன்னா நீங்க எல்லாரும் என் மேல அழுதாப்படுவீங்க. அப்புறம் என்னால வேலையை ஒழுங்கா பார்க்க முடியாது முதலாளி. அதனாலதான் இத்தனை நாள் உங்ககிட்ட நான் மறைச்சு வச்சிருந்தேன். எப்பா நீ ரிசீவ் பண்ணுவேனப்பா, உன் ஒய்ஃப் செத்துதான் கேள்விப்பட்ட உடனே உனக்கு மாசம் 1000 ரூபாய் சம்பளம் சேர்த்து கொடுக்க முடிவு பண்ணிட்டேன். என்ன ஸ்டோரி பவர் ஸ்டோரி இது? என்ன முதலாளி பெரிய ஸ்டோரி? தினமும் அவன் வாச தெளிச்சு கோலம் போடும்போது பூ பூக்கும் ஓசை, அதை கேட்கத்தான் புல்வெளியின் ஓசை, அதை கேட்கத்தான் அப்படின்னு பாடுவா பாருங்க. போதும்பா போதும், நீ ரொம்ப டயர்டா இருக்க, நீ போய் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்க, இதர்கள் நாளைக்கு பேசிக்கலாம். நீ என்ன பாட்டுருக்க? கூட்டு போற மேல டென்ஷன் ஆகாதீங்க. ராஜா, மனசுல எவ்வளவு பெரிய பாரத்தை சம்மந்தது, ஆனா வெளியில சந்தோஷமா இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கானே, இதுதான் கேரக்டர். மனைவி இழந்து ஒரு நல்லவனை சுத்தி சுத்தி வர்ற மாதிரி ஸ்கிரீன் பிளே சும்மா சொல்லக்கூடாது. முருகா, யூ ஆர் எ குட் டைரக்டர். பொண்டாட்டி காட்டு பொண்டாட்டி காட்டு சும்மா அரைச்சிட்டு விட்ட உடையில பொண்டாட்டி செத்து போயிட்டாங்க. பாட்டி அதை நம்பி ரொம்ப ஃபீல் பண்ணி கண்ணீர் விட்டுருக்கேன். நாளைக்கு சம்பளம் கதறிட்டு வருதே அனுப்பாரு. ராஜகோபால், என்னப்பா? குட் மார்னிங் சார். சார் சார், வேணாம் சார், வேணாம் சார், சார் 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 ராஜகோபால், உனக்கு கல்யாணமாயி உன் பொண்டாடி செத்து போயிட்டா அதனால பிரச்சனை. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா புருஷன் செத்து போயிருவா, அதனால பிரச்சனை. செத்து போச்சுங்க, நல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணு, அதுதான் சோகம் தாங்க முடியல. வீட்லயே நல்லா ஏத்துனேன், தூக்கிச்சு. ஐயோ பத்துல அத பாருக்கு வந்தேன், 5 ரவுண்டு போட்டேன். ஏகாதசி மாதிரி லீவ் விடுங்களா? நீ
என்ன பெருமைடாத்துக்கப்பா பொண்டாட்டி இருந்துச்சு இல்லையா அந்த ஸ்டோரிய மறுபடியும் சொல்லுப்பா. ஆறாவது ரவுண்ட்ல இப்ப தில்லு வருது பெருமாள். சாமி நீ கத்துற சாமி விட்ட முதலாளி அவன் சாமியை விட்டதுதான் கரெக்ட். இப்ப நீ ஏன் சேர்த்துற முயற்சி தான் இறந்துட்டாங்க இல்லையா அந்த கதையை கொஞ்சம் சொல்லுப்பா. மறுபடியும் மாட்டாங்கப்பா பெருமாள் கல்யாணம் ஆகத்தான் வேற சொன்னீங்களா நான் உங்ககிட்ட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லிட்டேன். ஏ பெருமாள் அது அப்புறம் திறக்க பெருமாள் வேண்டாம் அடிச்சிருவேன். அப்ப நீ பொண்ணாட்டி பெருமா பொண்டாடி செத்து போயிட்டேன்னு சொன்ன செத்து போன பொண்டாட்டி கூப்பிட்டு போடான்னு சொல்ற செத்து போன பொண்டாட்டி நான் எங்கடா போவேன் செத்து போன பொண்டாட்டி கதையை நம்பிக்கையிட வேண்ட சாணி. நீ எப்படி அந்த எஸ்டேட்டு தியேட்டர்ல சம்பாதிச்சேன்னு தான் மாமனார் எப்படி பாரு மாமனார் சொத்தன் நாளை காலையில் வந்து நான் கேட்ட சம்பளத்தை நீ கொடுக்குறேன். ராஜகோபால் நீ நான் ராஜகோபால இன்னைக்கு ஏகாதசிங்கிறே ஒண்ணு கிட போங்கடா. மிஸ்டர் ராஜகோபால் உங்களுடைய ஸ்டோரி நல்ல சோகமாவும் ரொம்ப ஸ்பீடாவும் இருந்தது. அந்த அம்மா கையில சம்பள பணத்தை கொடுக்கதான் நான் கொடுத்து வைக்கல அதனால அந்த அம்மா போட்டோ ஒன்று எடுத்துட்டு ஆமாப்பா அந்த போட்டோ முன்னாடி நின்று ரெண்டு நிமிஷம் சென்டிமெண்ட் அழுகிட்டு சம்பள பணம் தர்றேன். இப்ப பாட்டில் எடுத்து போட்டுமா தேங்க்யூ. செத்து போன முன்னாடி இப்ப எடுக்க வேணாம்ப்பா சாருக்கு முன்னாடி எடுத்துருப்பாங்களா ரேஷன் கார்டுக்கு அதை எடுத்துவா. என்னடா போட்டோ எல்லாம் கேக்குறான் எவ்வளவோ பொய் சொல்லியாச்சு ஒரு போட்டோ தானே. அதாவதுங்க செத்து போனா ஒரு பொண்ணோட போட்டோ வேணுங்க. அந்த வல்லலுக்கா ஐயோ சூப்பருங்கண்ணா. அப்புறம் இந்த பக்கம் இப்போ நாங்க ஒரு படம் எடுக்க போறோம். ஹீரோ யாருங்கண்ணா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். கும்பிட்டுக்கலாம் இல்ல அடுத்த படத்துக்கு இன்னைக்கு பேப்பர்ல போட்டிருந்தது என்ன செய்வாரு இப்போ இந்த படத்தோட கதை எப்படின்னா அதை கூட எழுதிட்டீங்களா? கதைப்படி ரஜினி சாருக்கு ஒரு தங்கச்சிங்க சரிங்க அது முதல் ரீல்லயே சேர்த்து போதுங்க. பாரு அந்த தங்கச்சியோட போட்டோ பெருசு பண்ணி ரஜினி சார் வீட்டுல மாட்டி வைக்கலாம். எப்படி கதை? இப்போ உயிரோடு இருக்க ஒரு நடிகையோட போட்டோ செத்து போயிட்டான்னு சொல்லி மாட்டி வச்சோம்னா சென்டிமெண்ட் அவங்க ஃபீல் பண்ணுவாங்கல்ல. அதனால செத்து போன பொண்ணோட போட்டோ ஒண்ணு இருந்தா அதை எங்கிட்ட கொடுத்தா இந்த ரஜினி சாரோட தங்கச்சி போய் மாட்டி போறேன். இப்ப என்ன சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு தங்கச்சி போட்டு எப்படி பாருங்க சிங்கிள் பீஸ்னா அமெரிக்காவில ஓட்டு போது எடுத்தத ரஜினியோட தங்கச்சிகளே தொடையெல்லாம் காட்டிட்டு இருக்க அத்தை தெரியக்கூடாது. அப்புறம் எப்படிங்க வேணும்? அதாவதுங்க குத்து விளக்கு ஏத்துற மாதிரி குடும்ப பங்கா இருக்கணும். ஒரு அகல் விளக்கு ஏத்துற ரேஞ்சுக்கு இருந்தா மெழுகு வத்தி இருந்தா கூட ஓகே போதுங்க. விடுங்க நிறைய வச்சிருக்கிற உள்ள எமர்ஜென்சி இல்லாம கூட இருக்குது. நல்லா பாருங்க நம்ம காயத்ரி கிடைச்சாப்பா காயத்ரி தான் தங்கி பண்ணலாம். அவங்க படத்துல பாருங்க உண்மையிலேயே செத்து போன பொண்ணோட போட்டோ தான் செலக்ட் பண்ணிக்கிறீங்க நீங்க. இந்த போட்டோ நல்லா பெருசா எல்லாச்சு பண்ணுங்க மாலைகளை எல்லாம் மாற்ற மாதிரி. ஏன்னா நாளைக்கு நம்ம முதலாளி கிட்ட காட்டணும். சரி வாங்க நம்ம டைட்டில் என்னக்கா ஆலெக்ஸ் சூப்பர்க்கா. அடப்பாவி கண்ணு குத்தி ரஜினி கிட்ட சொல்றேன் காயத்ரி உன்ன நாளைக்கு எல்லாச்சு பண்ணிடுறேன்.
பொண்டாட்டி காயத்ரி ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் மண்டி போட்டுட்டு லோ லோ லோலன்னு ஒரே அழுக பாட்டு பாடட்டும் யார் வேண்டாம் பல்லுல ரத்தம் வருது பல்லு கடிச்சிட்டு பாட்டு பாட்டு இல்லையா அதான் முதலாளி என் தெய்வத்தை பாக்கிறேன்னு சொன்னீங்களே அந்த அழகு தெய்வத்தை பாருங்க முதலாளி அங்க பாருங்க தப்பா பாத்துட்டு போறீங்க எப்படி காட்டுறதுல எனக்கு தெரியலையாப்பா அம்மா ராஜகோபால் எங்க இருக்கா இந்த பக்கம் ராஜகோபால் ஐயோ காயத்ரி அப்பா காயத்ரி இவரோட அம்மாவா என்ன கதையில இவ்வளவு பெரிய ட்விஸ்ட் முதலாளி அரண்மனை கிளிக்காக கட்டின பதினெட்டு மாடிகள் சும்மா இருப்பா அம்மா காயத்ரி இப்ப ராஜகோபால் யாரு யாருமா இந்த பெருமாள் சாமியோட மேனேஜர் என்னுடைய மேனேஜரா வாழ்க்கையில பெரிய ரேஞ்சுக்கு போகும்போது அதை பார்க்க குடுத்து வைக்காம போய் சேட்டேப்பா மறந்துட்டப்பா இன்னோட சம்பளம் பணம் இதோ இந்த காயத்திரி தட்டு முன்னாடி வைக்கிறேன் அவன் ஆத்மா சாந்தி அடைத்தோம் அவன் சுற்றுவான் ஜாக்கிரியாரு சம்பளத்தை உங்களால கொடுக்க முடியும் முதலாளி ஆனா இறந்து போன என் காயத்ரியோட உயிரோ உங்களால கொடுக்க முடியுமா முதலாளி கவலைப்படாதப்பா இதப்பா ராஜகோபால் வாழ்க்கையில ஒண்ணு இறந்தோம்னா இன்னொன்னு கிடைக்காம போகாது என்ன நான் போயிட்டு வரப்பா ஏமாத்திரம் போல இருக்க நானே அஞ்சு வருஷமா வேலை செய்யறேன்னா பாத்துக்கேன்.